ஓம் நமோ விங்கடேஷாய. ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களோட புக்கிங்ஸ் ஆகஸ்ட் மாதம் கொண்டானது நீங்கள் காலையில் 9 மணிக்கு டிடிடி வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஈஸியாக இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணி புக் பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய பேர் தரிசன டிக்கெட் புக் பண்ணியிருக்கோன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தீங்க. இன்கேஸ் நீங்கள் ரீசெண்டாக இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவா புக் பண்ணியிருந்து மறுபடியும் ஆகஸ்ட் மாதத்துக்கு புக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறப்ப உங்களுக்கு 180 டேஸ் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் கொடுத்துருக்கோம். அதுக்கு மேலே தான் நீங்கள் புக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் மறுபடியும் நீங்கள் தரிசன டிக்கெட் ஆகஸ்ட் மாதத்துக்கு புக் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரீசெண்டாக ஆதார் வச்சு புக் பண்ணிங்கன்னா இன்னொரு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணி அதில் ஓட்டர் ஐடி வச்சு ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி இந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் எத்தனை வாட்டி ட்ரை பண்ணி புக் பண்ணலாம் அப்படின்னா, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ரேஷன் கார்டு இதெல்லாம் வச்சு இந்தியன்ஸாக இருந்தால் நம்ம புக் பண்ணலாம். சேம் ஐடியிலேருந்து ட்ரை பண்ணால் புக் ஆக மாட்டேங்குது. ஸோ வேறு வேறு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணி இந்த ஐடி ப்ரூஃப் வச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட இந்த இமெயில் ஐடி ஆல்ரெடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட உங்களுக்காக புக் பண்ணி கொடுக்கலாம். புக் ஃபார் அதர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போட்டு இந்த டிக்கெட்ஸ்லையுமே 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு தரிசன டிக்கெட் புக் பண்ண வேண்டாம். ஆனால் சுவாமி தரிசனத்துக்கு போகிறப்போ நிச்சயம் அவங்களோட ஏஜ் ப்ரூஃப், ஆதார் கார்டு இல்லைன்னா ஸ்கூல் ஐடி கார்டு எடுத்துகிட்டு போங்க. ஒரு இமெயில் ஐடியிலேருந்து ஒரு தடவை புக் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்னொரு தடவை புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயே நீங்கள் இன்னொரு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து புக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாவோட ப்ளஸ் என்ன அப்படின்னா, சேவாக்கள் எல்லாம் நம்ம நேரில் பார்த்துட்டு கம்மி க்யூ வெயிட்டிங் டைமில் சுபதமென்றி வழியாக போய் சுவாமி தரிசனம் பார்க்கலாம். அதே மாதிரி சுவாமியை பக்கத்தில் போய் நம்ம பார்க்கணும் அப்படின்னா லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி அதில் செலக்ட் ஆகணும் அப்படின்னா பார்க்கலாம். அடுத்து வர்ச்சுவல் சேவா அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் அது 300 ரூபா தரிசன டிக்கெட் மாதிரி தான். சேவாவை நம்ம டிவியில் பார்த்துட்டு 300 ரூபா தரிசன க்யூ வழியாக போய் சுவாமி தரிசனம் பார்க்குறது. இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக செக் பண்ணேன், ஆகஸ்ட் மாதத்துக்கு உண்டான கல்யாணம் டிக்கெட்ஸ் கடைசி 2 நாளைக்கு மட்டும்தான் அவைலபிளாக இருந்துச்சு, மற்ற நாட்கள் எல்லாமே புக் ஆகிருந்துச்சு. மேபி இப்போ தீர்ந்துருக்கலாம். அது கூட ஊந்தல் சேவா, சகஸ்ர தீபாலங்கிற சேவா, ஆர்ஷித பிரம்மோச்சம் இதெல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஒரு இமெயில் ஐடி மூலமாக நம்ம ஒரு தடவை தரிசன டிக்கெட் புக் பண்ணிட்ட பிறகு மறுபடியும் புக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் இன்னொரு இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கு மத்தியானம் 3 மணிக்கு லக்கி டிப்போட ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுறாங்க. அது ஆதார் இல்லைன்னா ஓட்டர் ஐடி வச்சு மட்டும்தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க முடியும். அதுலேயுமே நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா 12 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களை நம்ம அழைச்சிட்டு போகலாம். அவங்களுக்கு தரிசன டிக்கெட் தனியாக புக் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் ஏஜ் ப்ரூஃப் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. ஒரு நம்பர்லேருந்து ஒரு டிக்கெட் தான் புக் பண்ண முடியும். அதாவது ஒரு தடவை தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். 2 பேர் மேக்ஸிமம் அதில் போகலாம். அதாவது நமக்கும் நம்ம கூட சேர்த்து இன்னொருத்தருக்கும் அழைச்சிட்டு போகலாம். 3வது பேருக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இன்னொரு புது நம்பர்லேருந்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த லக்கி டிப்பில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா போகிறோமோ போலையோ மறுபடியும் 180 டேஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. நம்ம எந்த ஒரு தரிசன டிக்கெட்டும் நம்ம புக் பண்ணிவிட்டு அதை கேன்சல் பண்ண முடியாது, பணம் திருப்பி கொடுக்க மாட்டாங்க. அன்லஸ் டிடிடி சொல்லாமல் லக்கி டிப் 1 ரிசல்ட் வியாழக்கிழமை சாயந்தரம் 6 மணிக்கு வரும். லக்கி டிப் 2 ரிசல்ட், அதாவது இந்த லக்கி டிப்பில் 1 செலக்ட் ஆகி யார் யார் பணம் கட்டாமல் மிஸ் பண்ணியிருந்தோமோ அவங்களுக்கு உண்டான லக்கி டிப் மறுபடியும் அவங்களாவே கண்டெக்ட் பண்ணுவாங்க. நம்ம மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அதோட ரிசல்ட் மோஸ்ட்லி உங்களுக்கு சனி இல்லைனா ஞாயிறு போல் வரும். ஜூன் மாதத்துக்கு உண்டான கீழ்த்திருப்பதி அகாமடேஷன் மோஸ்ட்லி மே 26ஆம் தேதி காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. இருந்தாலும் இதை பற்றி நான் அஃபீஷியல் அப்டேட் வந்தோடனே நான் ஷேர் பண்ணுறேன். வேறு ஏதாச்சும் அப்டேட்ஸ் வந்தாலும் ஷேர் பண்ணுறேன். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட்டை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் நான் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்ப உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே. இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.